வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட் ரயில்வே என்டிபிசி குரூப் டி தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய கேள்விகள். ஆட்சியியல் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இது இங்கே அது அங்கே, அதாவது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உள்ள அரசியல் வேற்றுமைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிகாலம் 5 ஆண்டுகள், அமெரிக்க அதிபரின் பதவிகாலம் 4 ஆண்டுகள். ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்திய குடியரசுத் தலைவர் ஆகலாம். ஒருவர் 2 முறைக்கு மேல் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிட முடியாது. இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட இந்திய குடியுரிமை இருந்தால் போதும். அமெரிக்காவில் பிறந்தவர்கள் மட்டுமே அமெரிக்க அதிபராக முடியும். பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் 4 முறை அமெரிக்க அதிபர் ஆகியுள்ளார். ரூஸ்வெல்ட் காலத்துக்கு பிறகே 2 முறை மட்டுமே அதிபராகும் கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டது. ராஜேந்திர பிரசாத் 2 முறை இந்திய குடியரசுத் தலைவர் ஆனவர். இந்திய பிரதமர்கள் மிக நீண்ட காலம் இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. வங்கிகளை தேசியமயமாக்கியவர் இந்திரா காந்தி. தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி. பிப்ரவரி 29 அன்று பிறந்தவர் மொரார்ஜி தேசாய். அமைதி மனிதர் என்று சொல்லக்கூடியவர் லால் பகதூர் சாஸ்திரி. பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாமலேயே பதவிகாலம் முடிவுற்றவர் சரண் சிங். காந்தி ஜெயந்தி என்று பிறந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா, பாகிஸ்தானின் உயர்ந்த விருதான நிசாமி பாகிஸ்தானி ஆகிய 2 விருதுகளையும் பெற்றவர் மொரார்ஜி தேசாய். இந்திய வெளிநாட்டுக் கொள்கையின் சிற்பி, ஆசிய ஜோதி, மனிதருள் மாணிக்கம் ஆகிய சிறப்பு பெயர்கள் பெற்றவர் ஜவஹர்லால் நேரு. சில்மா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் இந்திரா காந்தி. இந்தியாவில் முதன் முதலாக அணு குண்டு சோதனை நடந்தபோது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சுதந்திர போராட்டக்காரர்களுக்கு இடையே செய்தி பரிமாற்றத்திற்கு உதவிய வானர சேனை என்ற குழந்தைகள் அமைப்பில் பங்கு பெற்றவர் இந்திரா காந்தி. இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனில் இருந்தால் தினமும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் கமெண்ட், லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.